ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு சென்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெஸ்ட்டு ஃபைவ் நம்ம தலை ஜிம் கேரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஆல்சோ மூவிஸ் லிங்க் கொடுக்கறதுனால யூடியூப்பில் சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து வேறு போர்ட்டல் மூலிமா மூவிஸ் லிங்க்லாம் கொடுக்குறேன். ஸோ அதை எப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க வர படம் த கேபிள் காய். 1996 நம்ம ஜிம் கேரியோட மரணமாசான டைலாக் டெலிவரி கொண்ட படம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, நம்ம ஜிம் கேரி என்ன பண்ணுறாருனா ஒரு கேபிள் மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கொடுக்க போகிற இடத்துல நம்ம ஆள் அவங்க கூட கனெக்ஷன் ஆயிடுறாரு. ஸோ கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நம்ம தலைவர் எப்படி ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கான்செப்ட். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் அவனுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவன் எப்படி வீணானா, ஸோ அவன் எப்படி இவரோட ஹெல்ப்லாம் எதிர்பார்த்தா அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற படம் த மாஸ்க். 1994 வெளிவந்த நம் ஜிம் கேரியோட செம்மையான டைலாக் டெலிவரி கொண்ட காமெடி சென்ஸ் படம்னே சொல்லுவேன். ஸோ படம் அந்தளவுக்கு மரண மாசாக இருக்கும். படத்தில் என்ன கான்செப்ட்னா, குரங்கு கையில் பூ மாலை கொடுத்து என்ன ஆகும், ஸோ அதே கான்செப்டில் அந்த படம் இருக்கும். ஸோ தலைவருக்கு வந்து ஒரு அதிசயமான மாஸ்க் கிடச்சிருது. ஸோ அந்த மாஸ்க்கை தலைவர் போட்டுட்டு அதுக்கு அதனால கிடைக்கிற சக்தியை வச்சுட்டு தலைவர் வேறு லெவலில் மேஜிக் ஃபேண்டசி பண்ணுவார். ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சு எடுத்திருப்பாங்க. தலைவர் பண்ணுற மேஜிக்கல் காமெடியில் வேறு லெவலில் இருக்கும். இவர் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யாருக்குமே தெரியாது. இவரை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பாங்க. தலைவர் ஒவ்வொரு சீன்லேயும் காமெடியை கொட்டி கொடுத்துருப்பார். ஸோ தலைவரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த மாஸ்க். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற படம் இந்த பேட் பேட்ச். 2016 வெளிவந்த மரண மாசமான மோசமான அறுவருக்கு தகுந்த படம்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அறுவறுப்பாக இருக்கும். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும் பாருங்கள். அன்னோன் சீன்ஸ்லாம் கிடையாது, 18+ கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம். பட் ஆனால் சில சீன்ஸ்லாம் அறுவு தகுந்த மாதிரி வரும். ஸோ பார்க்குறீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டவுன் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த படத்தில் நம்ம ஜான்விக்கோட கீனு ரிவ்யூஸ் நடிச்சிருக்காப்புல. அண்ட் ஆல்சோ நம்ம அக்வாமேன் நடிச்சிருக்காப்புல. நம்ம தலைவர் ஜிம் கேரி வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல ஒரு கேரக்டரில். என்ன கேரக்டர் அப்படிங்கிறத படத்தை பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிங்க மட்டும் கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ படத்தை பாருங்கள் கண்டிப்பாக. அந்த படத்தில் வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு தனித்து விடப்பட்ட பகுதியில் வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க ஸ்டார்டிங்லேயே, படத்தை ஸ்டார்டிங்லேயே. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே எப்படி சர்வே ஆகிறா, அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத அவ ஸ்டார்டிங் தெரியாது. போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம அக்கா மேன்லாம் இவளை எப்படி எல்லாம் வெட்டி சாப்பிட்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தலைவிக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பார்க்குறா. எப்படி அங்கே சர்வே வானா, எப்படி அங்கேருந்து தப்பிச்சா அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எப்படி அங்கே சர்வே ஆகணும், எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்கிறத படத்தில் கதை. மிஸ் பண்ணால் டவுன் பண்ணி பாருங்கள். த பேட் பேட்ச். நம்ம லிஸ்ட்டில் நல்லதாக பார்க்க ஒரு படம் புரூஸ் அல்மேட்டி. 2003 வெளிவந்த நம்ம ஜிம் கேரியோட செம காமெடியான படம்னே சொல்லுவேன். ஸோ அந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டவுன் பண்ணி பாருங்கள். தலைவர் என்ன பண்ணியிருப்பாருனா, வாழ்க்கை பெருத்து ஜாப்பை பெருத்து வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் காடு வந்து இவருக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு தலைவர் வந்து அதில் களத்தில் இறங்குறாரு. பட் ஆனால் இவரோட லூட்டியும் சேட்டையும் தாங்க முடியாது. அது கிடச்சதுக்கப்புறம் தலைவர் என்ன வேலைத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத செமையாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தலைவரோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரூஸ் அல்மேட்டி. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி இவன் அல்மேட்டி இந்த மாதிரி படங்களும் இதே கான்செப்ட் வச்சு எடுத்தாங்க. ஸோ அந்த படங்களும் வெற்றி படங்களாகவே அமைஞ்சது. ஸோ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ப்ரூஸ் அல்மேட்டி. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் ஏஸ் வெஞ்சரா. ஆனால் கடைசி படம்னாலும் வேறு லெவல் படம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். செம மாசம் இருக்கும். தலைவர் வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தை மாதிரியே ஆல்ரெடி பெட் டிடெக்டிவ்னு சொல்லி இன்னொரு பாட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஏன் சொல்லலைன்னா, ஒரே பாட்டை பற்றி ரெண்டாக சொல்ல வேணாம் தான். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் கான்செப்ட் போய் பார்க்கலாம். இந்த படத்தில் ஆஃப்ரிக்கன் காடுகளில் அவங்களோட நினைவு சின்னமாக வச்சுருக்க ஒரு பறவை வந்து காணாமல் போயிடுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பெட் டிடெக்டிவாக இருக்க நம்ம ஏஸ் வெஞ்சரா வந்து போகிறாரு. ஸோ அங்கே போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக க்ளோவெலாம் துப்பறிஞ்சு போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் தலைவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்ருப்பார். அங்கே போய் அந்த வேலையை விட்டுவிட்டு வந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. காமெடி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பறவையை கண்டுபிடிச்சாரா, கண்டுபிடிச்சி அந்த கிராமங்களுக்கு இடையில் நடந்த சண்டையை தடுத்தாரா அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஏஸ் வெஞ்சரா வென் நேச்சர் கால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அஞ்சு படம். இந்த அஞ்சு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வைக்கும். ஒன் டே தன் பை ஃப்ரம் செந்தில். பை பை.